ஆர்டிஸ்ட் கட்சி என்ன செய்யும் தெரியுமா, ஒருபோதும் அதிகாரத்துக்கு தலைவனாகிறார். மதுரை சனி வழக்கு என்ன தெரியுமா, எங்கள் தோழர்களை எங்கள் தலைவர்களை ரவுடிகளை வைத்து வைகை நதிக்கரையிலே வெட்டிவிட்டு அந்த ரவுடிகளை வைத்தே புகார் கொடுத்தாங்க. மதுரை மண்ணில் ரவுடிகளுக்கு எதிராக சமூக விரோதிகளுக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே. இந்த சமூகத்தில் மிக உயரியதாக பலர் மதிக்கிறார் காசு பணத்தை, அது எங்க செருப்புக்கு கீழே தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில் வர்றவங்க. அரசியல் பணம் சம்பாதிப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் சொத்து சேர்ப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் மக்கள் சேவைக்கான புனிதமான பாதை என்பதை தேர்ந்தெடுத்து வரலாம். எனவே விளைப்பாளருக்கு பேச்சே கிடையாது. பில்கிஸ்தான் வழக்குல 22 வருஷத்துக்கு முன்னால குற்றவாளி, குஜராத் நீதிமன்ற குஜராத் அரசே அவனை விடுதலை பண்ணா கூட மோடியின் ஆட்சியிலே கூட உச்ச நீதிமன்றம் வரை போய் குற்றவாளியின் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளியது. இந்த பகுதியில் மக்களுக்காக ரவுடியசத்துக்கு எதிராக சுயநல அரசியலுக்கு எதிராக பொது காரியங்களுக்காக ஒரு குரல், ஆட்சி அதிகாரத்துக்கான குரல் கிடையாது, பதவிகளுக்கான குரல் கிடையாது, மக்களின் நலனுக்காக ஒரு குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அது செங்கோடி இயக்கத்தினுடைய குரல். நாங்கள் தியாகம் செய்வோம் எங்கள் நாட்டுக்காக, எங்கள் மக்களுக்காக, மதச்சார்பற்ற அரசியலுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம். ஆனால் ஒரு போதும் அதிகாரத்திற்காக, ஊழலுக்காக, சமூக செயல்களுக்காக ஒரு துணி கூட விட்டுக் கொடுக்கிற வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி. சமூக விரோதிகளோடு மோதுவது எங்களுக்கு வேலை இல்லை. சல்லி பையனோட மோதுறதுதான் செல்வியாங்க, சல்லி பையனோட மோதுறதா நாங்க மோத அதானி இருக்கிறான், அம்பானி இருக்கிறான், மோடி இருக்கிறான், அமித்ஷா இருக்காங்க, நானே